எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள் தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த கூட்டம் நடத்தப்படும் என்று தலைமை கழக நிர்வாகிகள் என்ற தரப்பில் ஒரு அறிக்கை வெளியானது. வெளியான சிறிது நேரத்திலேயே ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இந்த கூட்டம் செல்லாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் சட்டப்படியாக இந்த கூட்டம் செல்லுமா? செல்லாது, கண்டிப்பா செல்லாது. இதுக்கு எந்த விதமான ஒரு லீகல் சாங்கிட்டியே கிடையாது. ஒரு நீதிமன்ற ஒரு சட்ட விதிப்படி இந்த கூட்டம் நடக்கவே இல்லை. இந்த கூட்டம் கூட்டுறதுக்கான அதிகாரம் வந்து எடப்பாடிக்கும் கிடையாது, தலைமை கழகத்துக்கும் கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு முற்றிலும் பாத்தீங்கன்னா பொதுக்குழு உட்பட ஒன்றிய மாவட்டம் எல்லா செயலாளர்களோட பதவியும் காலாவதி ஆயிடுச்சுன்னு டிவி சண்முகம் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற பேர் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் பேர்ல தான் அந்த பதிவு இருக்கிறத பாக்குறோம். அதுல எந்த விதமான சேஞ்சும் வராதவரையும், அதுல எந்த விதமான மாறுதலும் வராதவரையும் அவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை படைத்தவர்கள். சோ அதுல மாறுதல அப்ப பொதுக்குழு உச்சபட்ச பாடியான பொதுக்குழு இல்லாத போது அங்கிருந்து நடந்த அந்த சில விஷயங்கள், அவை தலைவர் தேர்வு அந்த தேதி போன்ற விஷயங்கள் அதெல்லாமே சட்டவிரோதமா இருக்கும் பொழுது இவர்கள் வந்து தலைமை கழக நிர்வாகிகளை வந்து கூட்டி வந்து இடைக்கால பொதுச் செயலராக வந்து எடப்பாடியை தேர்ந்தெடுக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு லீகல் சாங்கிட்டியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எடப்பாடி தரப்புல வந்து நிறைய பேர் இருக்காங்க நிர்வாகிகள்ன்றதுல நான் மறுக்கல, அந்த அடிப்படையான விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். பட் அதுவே வந்து தொண்டர்களுடைய ஆதரவு வந்து முழுக்க முழுக்க அவருக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு பொதுக்குழுல வந்து ஓபிஎஸ்க்கு நடந்த அவமானங்கள் அவருக்கு வந்து தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஆதரவு வந்து கொடுத்திருக்குன்றது என்னுடைய கருத்து. அதனால வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான கூட்டத்தை கூட்டுவதற்கோ இந்த கூட்டத்தில் எடுக்கிற முடிவுகளோ அதிமுகவை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது. இது வந்து எலெக்ஷன் கமிஷன்லயோ இல்ல கோர்ட்லயோ சேலஞ்சு பண்ணா நிக்காது. இது வந்து தங்களுடைய 11ஆம் தேதி அந்த மீட்டிங் எப்படி நடத்துறது போன்ற விஷயங்களை டிசைட் பண்றதுக்காக ஒரு கூட்டப்பட்ட கூட்டமா இருக்கும். இதுல வந்து இவங்க பொதுச் செயலாளராக ஒற்றை பதவி அது மாதிரி விஷயங்களுக்காக கூட்டி இந்த மாதிரி எடப்பாடியை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது எந்த விதத்திலையும் செல்லாது. சோ அதனால வந்து இந்த கூட்டமே வந்து சட்டவிரோதமான கூட்டம் என்பது என்னுடைய கருத்து. இந்த கூட்டம் கூட்டுவதோ அல்லது வேறு திட்டங்களை எடப்பாடி தரப்பினர் எடுப்பதற்கோ அடிப்படையாக அவர்கள் சொல்வது இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவிகளுக்கான ஒப்புதல் என்பது பொதுக்குழுவில் எடுக்கப்படவில்லை, அதற்கான ஒப்புதல் பெறப்படவில்லை என்பதன் அடிப்படையில் தான். அப்படி அந்த ஒப்புதல் பெறப்படவில்லை என்றாலும் வேறு நடவடிக்கைக்கான ஒப்புதலும் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் தானே? இல்ல, அதாவது நீங்க கட்சியோட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பொதுக்குழு எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அங்கீகாரம் கொடுக்காத எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அமுல்படுத்த முடியாதுன்றதான் அடிப்படையான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நீங்க இந்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கு வந்து அந்த 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 ஒரு சட்டபூர்வமான ஒரு இது கிடையாது, அது அமைப்பு கிடையாது, முடிவுகள் எடுக்கிறதுக்கான உரிமைகள் கிடையாது. நீங்க விவாதிக்கலாம் பலவிதமான விஷயங்களை, நீங்க வந்து அந்த நிர்வாகிகள் எடப்பாடி தரப்புக்கு ஆதரவு அதிகமா இருக்கிறதுனால நிர்வாகிகள் மத்தியில நீங்க 11ஆம் தேதி எப்படி நடத்துறது, ஓபிஎஸ் குரூப் எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ரெட்டையில வந்து ஓபிஎஸ் முடக்கினா என்ன பண்றது, கோர்ட்ல வந்து இப்போ 2 நீதிபதிகள் தீர்ப்பு இருக்கு அதை எப்படி சுப்ரீம் கோர்ட்ல போய் ரிவர்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் விவாதிக்கலாம். இதை தவிர நீங்க வந்து இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளான பிளவுன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுது. அது இனிமே ஒட்டுமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா அரசியல் எதுவுமே சாத்தியம், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு லெவல்ல அது ஒட்டுமான்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறத பாக்குறோம். சோ யாரு வந்து யார் பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்க, யார் பின்னாடி நிர்வாகிகள் இருக்காங்கன்றதுதான் இன்னைக்கு இருக்கிற போட்டியா நம்ம பாக்குறோம். அந்த போட்டியில வந்து நிச்சயமாக எடப்பாடி முன்னாடி இருக்காரு, அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதை அவர் எப்படி அடைஞ்சாருன்றதுல பல விதமான விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான இது வந்து சட்டபூர்வமான உரிமைகள் வந்து இந்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கு கிடையாது. அது வந்து பொதுக்குழுவோ செயற்குழுவோ அது கூடிதான் எடுக்க வேண்டியிருக்கே தவிர, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டுறது வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கூட்ட முடியும். ஆஸ் லாங் அஸ் எலெக்ஷன் கமிஷன்ல அவங்க ரெண்டு பேர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற பேர் இருக்கிறவரையும் அவங்க ரெண்டு பேர் தான் கூட்டத்தை கூட்டுறதுக்கான உரிமைகள் படைத்தவர்கள். எந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான இது வந்து இந்த கூட்டம் வந்து அந்த விதிகளுக்கு முரணான ஒரு கூட்டம் என்பது என்னுடைய கருத்து. அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடக்கூடிய இந்த கூட்டம் என்பது சட்டப்படி செல்லாது என்ற ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இது சார்ந்த விவரங்களை பகிர்ந்து கொண்ட அபினேஷ் பழனிக்குமார் இருவருக்கும் நன்றி. துரோகத்தால் தொடங்கப்பட்டு துரோகத்தால் தொடரும் கட்சி அதிமுக என திமுக நாளேடான முரசொலியில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அதிமுக பொதுக்குழுவே நிராகரிக்கும் அளவுக்கு 2000 அதிபுத்திசாலிகள் மட்டுமே கொண்ட கட்சி என்பது வெளிச்சமாகிவிட்டதாகவும் அதில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை வைத்துக் கொண்டு பாஜக கொல்லைப்புறமாக கட்சியை நடத்தி வருகிறது என்பது ஊருக்கே தெரியும் என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது.